அண்மை செய்தி டானா புயல் எதிரொலியாக ஒடிசா மாநிலம் தம்ராவின் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து வருகின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். டானா புயல் இன்று இரவு முதல் நாளை காலை நேரத்திற்குள் ஒடிசா மேற்குவங்கம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கக்கூடிய சூழலில் இந்த புயலின் எதிரொலியாக ஒடிசா மாநிலம் தம்ரா சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த புயலின் காரணமாக ஒடிசாவில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதோடு ராட்சத அலைகள் எழும்பி ஆக்ரோஷமாகவும் காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் ஒடிசாவில் 400,000 பேரும் மேற்குவங்கத்தில் 1.5 லட்சம் பேரும் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாகவும் தகவலானது கிடைக்கப்பட்டிருக்கின்றது. அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். ஒடிசாவில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்றக்கூடிய நடவடிக்கையும் அங்கு மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவலானது வெளியிடப்பட்டிருக்கின்றது. மேலும் தாழ்வான பகுதிகளில் வசிக்கும் மக்களை நிவாரண முகாம்களுக்கு அழைத்துச் செல்ல காவல்துறையினர் நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருவதாகவும் அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது. டானா புயல் எதிரொலியாக ஒடிசா மாநிலம் தம்ரா சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றுடன் கூடிய கனமழையானது பெய்து கொண்டிருக்கின்றது. பூரி கடற்கரையில் ஒலிபெருக்கி மூலமாக பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் நடவடிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டு வருகின்றார்கள். அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். டானா புயலின் எதிரொலியாக ஒடிசா மாநிலம் தம்ராவின் சுற்றுவட்டார பகுதிகளில் பலத்த காற்றோடு கூடிய கனமழையானது பெய்து கொண்டிருக்கின்றது. இந்த டானா புயல் இன்று இரவு முதல் நாளை காலை நேரத்திற்குள் ஒடிசா மேற்குவங்கம் இடையே கரையை கடக்கும் என கணிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நிலையில் இந்த டானா புயல் காரணமாக ஒடிசாவில் கடல் சீற்றத்தோடு காணப்படுவதோடு ராட்சத அலைகள் எழும்பி ஆக்ரோஷமாக காட்சியளித்துக் கொண்டிருக்கின்றன. இதனையொட்டி முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக ஒடிசாவில் 400,000 மக்களும் மேற்குவங்கத்தில் 1.5 லட்சம் மக்களும் முகாம்களில் பாதுகாப்பாக தங்க வைக்கப்பட்டிருப்பதாக அண்மை செய்தியானது வெளியாகியிருக்கின்றது. மேலும் ஒடிசாவில் கடலோர பகுதிகளில் வசிக்கும் 10 லட்சம் மக்களை பாதுகாப்பான இடங்களுக்கு வெளியேற்ற நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள தமிழ் ஜனம் யூடியூப் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.